हाय फ्रेंड्स नाना उंगा अनीता तमिल எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா फ्रेंड्स இன்னைக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி பண்ண போறோம் சிக்கன் கிரேவி வந்து நம்ம எப்பவும் பண்ற மாதிரி இல்லங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கண்டிப்பா ஒரு தடவை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ங்க இது இது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க फ्रेंड्स இப்போ இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் பாத்திரம் சூடான உடனே இப்ப நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் போ எண்ணெய் சூடான உடனே இன்னைக்கு நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளம் வாக்குல கட் பண்ணிருக்கேன் நம்ம அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்ல பதங்கற வரைக்கும் நல்ல கிண்டிட்டே இருங்க. ஓ வெங்காயம் நல்ல வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்க்க போறோம். இஞ்சி பூடு பேஸ்ட் வந்து நீங்க எப்பவுமே எடுப்பீங்கல அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நான் இன்னைக்கு வந்து அதரோட சேர்த்து ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி நீங்க இது வந்து ஒரு புது மெத்தட். நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. எப்பவுமே நம்ம சிக்கன் வாங்கி ஒரே மாதிரி குழம்பு வைக்காம வித்தியாசமா செஞ்சு பார்த்தாதான் சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஓ இஞ்சி பூடு பேஸ்ட் வந்து நம்ம நல்ல பச்சை வாசனை போக வதக்கியாச்சு அப்ப வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளி பழமா ஒரு நாலு தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க அப்புறமா பழுத்த பழமா பார்த்து ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகட்டும் பாருங்க நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சு வதக்குறதுனால இது பாக்கும்போதே சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே நல்ல பேஸ்ட் மாதிரி வதங்கிருச்சு இப்போ வந்து நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கேன் நம்ம அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க அப்புறம் காரத்துக்கு ஏத்தாப்ல வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தண்ணி சேக்காமலே நம்ம இத எல்லாத்தையும் சேர்த்து mix பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா mix ஆனதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜார் அலசின தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் தண்ணி ஊத்துனா போதுங்க இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் எல்லாத்துக்குமே இது பிடிக்குங்க இது வந்து நம்ம சாதம் தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நம்ம இத வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்புறமா புரோட்டாவோட இத சேர்த்து சாப்பிட்டீங்கனா ரொம்ப டாப்பா இருக்கும்ங்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு இத மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ 20 நிமிஷம் ஆயிருச்சு இந்த சிக்கன் எல்லாமே நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு நீங்க வந்து எடையடையே கொஞ்சம் ஓபன் பண்ணி நான் கிண்டி விட்டுட்டேன் நீங்களும் அந்த மாதிரி விட்டுக்கோங்க பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க வாசனை ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க பாக்கும்போதே வாயில எச்சி ஊறுற மாதிரி இருக்கு இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு அவ்வளவுதாங்க இப்போ நம்ம கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம்
அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாதத்துக்கு பூரி சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும், புரோட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.